தொழில்நுட்ப பரிணாம வளர்ச்சிக்கேற்ப தணிக்கை மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று ஆசிய தலைமை தணிக்கை அமைப்புகளின் கூட்டமைப்பின் 16வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காலத்திற்கேற்ப தணிக்கை மேற்கொண்டால்தான் அந்த பணியை திறம்பட மேற்கொள்ள முடியும் என்றார். பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாடு குறித்து வழக்கமான தணிக்கைக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலத்திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை தணிக்கை செய்வதுடன் இந்த திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகில் தொழில்நுட்ப பயன்பாடு அதிகரித்து வரும் வேளையில் பொது சேவைகளை வழங்குவதில் இயன்ற அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு, இயந்திர கற்றல் மற்றும் புவி வான் தொழில்நுட்பம் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் நவீன ஆளுகையின் முதுகெலும்பாக திகழ்கின்றன என்றும் தெரிவித்தார். உலகின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினரே டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் சென்றடையவில்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த பாகுபாடு அவர்கள் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவதில் சமத்துவமின்மையை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறினார்.